நிகநேம் ஸ்டோரில் பாக்கியா வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கேட்டரிங் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் தராங்க, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனிந்திர முதல்ல அங்கே நடந்த கதையை சொல்லுங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல அதை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, என்ன ஸ்வீட் பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதோட பேர் சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, செஞ்சது கூட இல்லை. நான் விடிய விடிய நைட்லாம் உட்காந்து ஃபோனில் பார்த்து ஒரே ஒரு டைம் தான் செஞ்சு பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு நீங்கள் தான் சமைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதை சமைச்சேன், சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றாங்க. பாக்கியா எல்லாத்துக்கிட்டே இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்காம சமாளித்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. நான் இப்படி பண்ணி நினச்சோட பார்க்கல அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து பாக்கி என்ன பேசிட்டு இருக்காங்க, என் மேலே உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். இனியே எக்ஸாம் டைமில் நீ எடுக்கணும் இல்லைன்ட்டு பார்த்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோபி வந்து உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நிறைய ஏதாவது ஃபுட் வேணுமா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அங்கே நடந்த விஷயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. எழுதிட்டு இருந்தது கலைக்கிற உங்கள் மனசாட்சி ஏதாவது சொல்லியிருக்கோம், அதனால் தான் கதையை நிப்பாட்டிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் உங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆமாம், வர மனசாட்சி எக்ஸ்ட்ரா சாமில் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏதாவது சாப்பாடு என்ன இல்லை அப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் வாக்கியாக வந்து அவங்க கேட்டரிங்கில் வேலை பார்த்தவங்க எல்லாத்தையுமே வந்து வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, நான் சொன்னது கேட்டு எல்லாருமே வந்ததுக்கு அப்படின்னாங்க. இது கூட செய்யலைன்னா எப்படி பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சதான அமௌண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு உங்களை வர சொன்னதே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு குட்டும் பாக்கியா, நீ தராமல் பெறுவேன் எங்கே பெறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க.